கடந்த 3ஆம் மாதம் 30ஆம் தேதி நேற்று வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 11 மணி அளவில் எமது பொருளாளர் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் பொருளாளர் ஐயம்பிள்ளை ராஜசேகரம் அஜந்தன் என்பவர் வந்து எனக்கு கோல் எடுத்து தொலைபேசி விட சொன்னார். இப்படி இன்றையிலிருந்து தான் வந்து விடுதலை புலி கட்சி சார்பாக பொருளாளராகவும் இருக்கே இல்லை, இனிமேல் விடுதலை புலி கட்சியிலேயே நான் இருக்கையில் எனக்கு பயமாக இருக்குது, வீட்டுக்காரர்களும் பயந்து போயிட்டாங்க, நான் இது சரிவிடா என் பேர் பாவிக்கூடாண்டு. அப்போது நான் காரணம் கேட்டேன், என்ன காரணம்ண்டு. காலையில் நேரத்துக்கு ஒரு 8 மணி அளவில் ரெண்டு போலீஸ் வந்து கொழும்பிலிருந்து கடிதம் வந்ததாக உங்களை விசாரிக்க சொல்லியிருக்குது. கடந்த எலெக்ஷன் தேர்தலில் உங்களோட விடுதலை புலி கட்சி தலைவர் கந்தசாமி இன்பராசா ஏதோ பகிரங்கமாக ஏதோ பேசினதாம், அரசாங்கத்தை பற்றியோ குற்றச்சாட்டு இதுகள் பேசின சம்மந்தமாக விசாரிச்சுதான். ஆனவடைய எனக்கு பயமாக இருக்குன்னு அந்த கட்சியிலேருந்து நான் மேலத்த போகிறாண்டு ஐயம்பிள்ளை ராஜசேகரன் என்பவர் சொல்ல, நான் சொன்னேன் அது வந்து பகிரங்கமாக பப்ளிக்கில் தானே நான் கேட்கினா, நாரை பற்றி நான் கதைக்கலை, இது அரசியல், அது அரசாங்கம் வந்து அப்படி ஒரு பொருளாளர்கிட்ட வந்து உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை, அப்படி என்ன என்னட்டு கேட்கலாம் தானே, நானே பப்ளிக்காக கேட்கினான் தானே, அது இத்தனை ஊடகங்களில் வந்து தானே இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை பொருளாளர் பதவியிலேருந்து என்ன நீக்கி விடுங்க சொல்லி கமல்ராஜ் நான் வைக்கிறேன் வச்சுட்டார் போனேன். அப்போது எந்த போலீஸ் வந்தேன் திரும்பி எடுத்து கேட்டேன், என்ன சம்பூர் போலீஸ் அப்போ நான் சம்பூர் போலீஸுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு ஓய்ஸ் அப்போ அவருக்கு தமிழ் தெரியாது எடுத்து கேட்டேன், எனக்கும் சிங்களம் தெரியாது, அப்போ தமிழால் கதை கேளுமா சார் அப்படி இப்படியான்னு சொல்லியோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுங்க இன்பராசாண்டா அப்போ சரியண்டு 10 நிமிஷத்தில் நான் எடுத்தேன் எடுக்க கதைக்க சொல்லி சொல்ல அப்போ சரியானு சொல்லி அவர் ஒரு போலீஸ் சீஅடி பசிகிறண்டு சம்பூர் வட்டாரத்தில் அவர் தான் நிற்கிறார் முஸ்லீம், அப்போ அவர் தான் டிரான்ஸ்லேஷனுக்கு நிற்கிறார். அப்போ ஓய்ஸ் கதைக்க சொல்ல அப்போ நான் சொன்னேன், எங்களோட பொருளாளர் ஐயம்பிள்ளை ராஜசேகரம் விட்ட நீங்கள் என்ன போலீஸ் போனீங்களா சம்பூர் போலீஸ் போனீங்களா, இல்லை அவர் சொல்கிற தகவல் பொய்யா தான் இதிலிருந்து விலத்தி கொள்றதுக்காக சொல்கிறாராண்டு கேட்க, அப்போ அவர் தமிழால் கழிச்சிட்டு ஓய்ஸ்ட்டை கேட்டோடனே அந்த பசிர் என்பவர் அவர் சொல்கிற தாங்கள் போனது தானாம் என்ன, அப்போ நான் என்ன விடையும் நாங்கள் ஒரு கட்சி தலைமைக்கு தெரிவிக்காமல் கொழும்புலேருந்து உங்களுக்கு கடிதம் வந்தேன்னு விசாரிக்க போனால் அவர் இப்போ எங்களோட கட்சியில் இருக்க மாட்டேன்ட்டு பயப்பட்டு ஃபோனையும் கட் பண்ணிட்டார். அப்போ நீங்கள் என்னென்று எங்களுக்கு அறிவிக்காமல் போனீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக தான் விசாரிச்சுட்டு சொல்கிறதா சம்பூர் போலீஸ் ஓய்ஸ் சொன்னதா பசிர் எனக்கு தமிழில் ஆன்சர் சொல்கிறேன். அப்போ அந்த அங்கே வந்து நடக்கிற விடயம் என்னவென்றால் மூதுரப்புறத்தலையில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் கட்சியை வந்து பதிய போகல 2ஆம் மாதம் 27ஆம் தேதி நாங்கள் ஆலோசனை கேட்க கொழும்புக்கு போகலே தமிழரசு கட்சியில் இருந்த ஜீவருவன் கந்தசாமி ஜீவருவன் என்பவர் அவர் அங்கே எதிர்வரும் மாநிலசபா தேர்தலில் நிற்கிறதுக்காக முதலும் வேட்பாளராக நின்று ஓட்ஸ் எடுத்து வரும்போது இல்லை அவர் எங்களோட கட்சி விடுதலை புலி கட்சி அங்கே இறங்கி வேலை செய்யக்கூடாது ஆணித்தரமாக இருக்கிறார், அவர் தான் சம்பந்தரியாக போய் போய் சொல்கிறது. அவர் எனக்கு என்னோடய தொலைபேசி கூட அவன் கழிச்சு நான் சம்பந்தரியாட்ட கழிச்சிருக்கிறேன், நாங்கள் கட்சி பதிஞ்சு வந்தோன்னே இப்படி இப்படி கந்தசாமி இன்பராசா எங்களோட போராளிகள் தான் இப்போ விடுதலை புலி கட்சி பதிஞ்சு வந்திருக்கோம், ஓ மற்ற நாய்கள் வார இடத்துல உங்கள் போராளிகள் வந்தால் என்னென்னு சொல்லி சம்பந்தையா சொன்னண்டும் எனக்கு கோலில் சொல்கிறார் சம்பந்தையா அவர் நல்ல பீட்டு. அப்போ இவர் நேரடியாக போய் கதைக்கிறார். அப்போ நான் அப்போ அப்படியான ஒரு ஜீவருவன் என்பவர் புறவு அவர் நாசாகிறது நாங்கள் வளர்ந்தால் மக்கள் எங்களுக்கு செல்வாக்கு ஓட்ஸுகள் வந்துருமெண்டு இந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கார். அப்படியான ஒரு வேளையில் இந்த பசிர் என்பவர் வந்து முஸ்லீம் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்த சீஅடி போலீஸ் சீஅடி அவர் வந்து சம்பூரில் ஒவ்வொரு வீடு வீடாக போகிறார். அப்போ ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஆண்டைக்கு நான் போகிறேன் ஐயான்னு சொல்லி அவர வீட்டை அவர் கூப்பிட்றார். அவர் ஒரு உறுப்பு எங்களுக்கு ஒரு ஆதரவான ஆள் நாங்கள் உள்ளுக்க போகிறோம் உள்ளுக்க நடு வீட்டுக்கு ஒரு சின்ன வீடு அங்கே இருக்கிறார் பசிர் நடு வீட்டுக்குள்ளே. அப்போ எங்களுக்கு அது ஒரு கேள்விக்குறி ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர் ஒரு சிஏடியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் நடு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வீட்டுக்கு இருக்கையில் அதுவர் அப்போ நடு வீட்டுக்கு இருந்து கழிச்சு கொண்டிருக்கேன். அப்போ நான் என்னன்னு சொல்லி அப்போ சும்மா கழிச்சிட்டு வந்துட்டேன் பாரம் போயிட்டேன்னு சொல்லி வந்துட்டேன். அப்போ அவங்கள் வந்து இன்டெலிஜென் பசிருக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கோம் அந்த ஐயான்றவர். அப்போ நான் அந்த மீடியாவில் நான் சுட்டி காட்டி கதைச்சது என்ன காரணம் என்றால் இந்த இனிமேல் புலி பிடிக்கிற காலம் இல்லை யுத்தம் முடிஞ்சு. அப்போ எந்த ஒரு போராளியும் எந்த ஒரு தமிழ் மக்களும் வந்து சும்மா வந்து சீஅடியாதுதுண்டா அரையும் பிறட்டாங்க ஆருக்கும் உடந்தையாக அவரிங்க போய் மக்கள் மத்தியில் அதுவும் போராளிகள் கெட்ட பேர் எடுக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போயிரு அந்த ஐயான்றவர் பசுருக்கு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யணான்னு பப்ளிக்கில் வேறு கழிச்சுண்டு. அப்போ இந்த விஷயம் நிறைய போயிட்டு அப்போ டிஎடி திருவண்ணாமலை டிஎடி வந்து எங்களோட உறுப்பினர் குறிஞ்சி என்பவருக்கு அடுத்து கேட்டிருக்க அவர் சார் அவர் அந்த திருவண்ணாமலை அவர் தான் பெரிய ஆள் கோட்டைக்குள்ளேருந்து அவர் எடுத்து கேட்டு அப்படி இப்படி இன்பராசா கதைச்சாமே அரசாங்கத்துக்கு எல்லாம் இனி ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டாம் அவங்களுக்கு பின்னால் திரிய வேண்டாம்னு சொல்லி கதைச்சாமேண்டு. அப்போ இவர் சொன்னால் இல்லை அது பிரச்சாரத்தில் ஆள் கதைச்சது கதைக்கக்குள்ளே எல்லாம் கதைக்கிறதானே சொன்னால் அப்போ எனக்கு இந்த தகவலை சொல்ல நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை நான் கதைச்சினான் நான் பாருன் அது சம்மந்தமாக விளக்கம் தரேன் நான் பாருன் இங்கே வரணுமோ நான் பாருன்
அப்போ எங்களுக்கு பயம் இல்லை, உணர்வாழ்வில் இருந்தபடியே எங்கேயும் போவோம், நாம் அப்போ அதால் நாம் சரின்னு சொல்லி வரிசைங்களும் தெரிஞ்ச குறிஞ்சையும் கூட்டிக்கொண்டு எங்களோட செயலாளரையும் கூட்டிக்கொண்டு நான் போனேன். போய் சொன்னேன், சார் இப்படி இப்படி தான் பிரச்சனை, எங்களோட போராளிகள் பசருக்கு பின்னால் ஒரு சிலர் வந்து தெரிகிறபடியாக பயப்படுறாங்க. அப்போ என்னத்தை செய்தாலும் ஐயா வந்து பசருக்கு சொல்லும், ஐயா பசருக்கு சொல்லும், அதே மாதிரி பசர் சாதிக்குது அங்கே இன்றைக்கு. அப்போ ஆனபடியாக நீங்கள் தமிழ் பிரதேசத்துக்கு இஸ்லாமிய இனத்தை சேர்ந்த சீடியை போடணும்னா அதுவும் சம்புர பொறுத்தலையில் பசுரை மாற்றுங்க. பசுர் வந்து ஒரு பக்க சார்பாக செய்யுது. பசுர் இப்போ என்னென்னா நாங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சிங்கள மக்களும் நாங்களும் இப்போ யுத்தத்தில் 30 வருஷ காலத்துலேயும் நாங்கள் இழந்தது உண்மை, ஆனால் இஸ்லாமிய மக்களை நாங்கள் பிள்ளை சொல்லே இல்லை. அப்போ இவங்கள் வந்து இந்த திட்டத்தை எங்களுக்குள்ளே இப்போ சந்தோஷமாக இருக்க விடுறாங்கல்ல. அப்போ ஆனபடியாக பசுர் அங்கே உள்ள போராளிகளையும் அங்கே உள்ள மக்களையும் குழப்பறார் என்று சொல்ல, அப்போ நான் சேருக்கு அவருக்கு சொல்ல அவர் சரி அது சரிதான் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ அரசியலுக்கு வந்துட்டீங்கனே வந்து கழிச்சிட்டு போயிட்டீங்கன்னு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ வந்தால் நேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பொருளாளர் அச்சுறுத்த இப்போ பொழுசு வந்த காரணமாக வர இல்லைன்றதுமே எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த விஷயம் பசுர் தான் செய்யுது. எங்களோட ஒரு உறுப்பினராக இருந்த மணி என்பவர் சந்தோஷபுர கிராமம் ஆர்டிஎஸ்ஆர் இருக்கிறார், என்னோட திரிகிறதான் எலெக்ஷனுக்கு திரிகிறான்னு பசுர் சொல்லி பார்த்துக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு வேறு ஆக்கள் கிடைச்சிருக்கேன். பசுர் சிஎடி அவர் பொலிசி சிஎடி முஸ்லீம் அவர் விரட்டி இருக்கிறார். அப்போ அந்தபடியே எனக்கு எடுத்து சொல்லு அண்ணன் கமல்ராஜ் அண்ணன் இப்படி பிரச்சனை இன்பராஸ் அண்ணன் உங்களோட நான் தெரிகிறதுக்காக பசுர் என்ன முறைஞ்சு முறைஞ்சு பார்த்து போகுதுண்டு. அப்போ இப்படியான ஒரு விஷயங்கள் மேலும் மேலும் தொடருமா இருந்தால் நாங்கள் நேரடியாக ஜனாதிபதிக்கு நாங்கள் லெட்டர் நாளைக்கு நாளன்றைக்கு அடிக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கு ஜனநாயக ரீதியில் வந்திருக்கிறோம், ஆயுதம் தூக்கி போராடி இன்றைக்கு வந்து எங்களோட உரிமையில் எங்களோட தேசிய அரசியல் ரீதியாக பெற்றுக்கொள்ளணுமெண்டு. அப்போ திரும்பியும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் எங்களுக்கு பயம். இன்றைக்கு பொருளாளர் மேற்கொண்டு என்ன கதைச்ச சிஎடி என்று சொல்லாமலே தான் 1.5 வருஷமாக என்னோட இருந்த பொருளாளர் ஐயம்புள்ள ராஜசேகரம் விலத்துறாருண்டா அவருக்கு ஏதோ அச்சுறுத்திருக்காங்க. அப்போ என்னத்தை அச்சுறுத்திருக்காங்களே எனக்கு இன்னும் தெரியலை. அப்போ எனக்கும் அது இப்போ இன்றைக்கு உழவு நாள் எனக்கு இது என்னத்தனாலும் எனக்கு பயம் இல்லை. எனக்கு எது வந்த இப்போ நாங்கள் இப்போ பயந்துருந்தா அந்த அரசியலுக்கு இறங்கிருக்கோம். இப்போ எது வந்தாலும் நான் ரெடி தான். அப்போ அரசாங்கம் நேரடியாக விசாரணையை கூப்பிட்டாலும் நான் ரெடி. நான் எங்கே வர சொன்னாலும் நான் போய் கதைக்கிறதுக்கு ரெடி. ஏன்னா எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் அரசியலுக்கு இறங்கியிருக்கேன். நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இது விரோதமான செயலுக்கு நாங்கள் இறங்க இல்லை. அப்போ நாங்கள் எங்களோட போராளிகள் எங்களோட போராளிகள் திரும்பியும் கெட்ட செயல்களுக்கு போயிடக்கூடாது. நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தால் தான் இன்றைக்கு மற்ற இப்போ கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களாக இருக்கலாம், இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புகளாக இருக்கிற அவர்களாக இருக்கலாம், அவங்களெல்லாம் எங்களை மதிக்க போகிறோம் இல்லை. அப்போ எங்களோட போராளிகள் கொண்டு ஒரு அமைப்பு இருந்தால் தான் அதை சரியாக கொண்டு போகலாம். நாங்கள் செய்ய இப்போ அரசாங்கத்தில் இப்படி பசுரை போன்றவரால் அச்சுறுத்தல்கள் பசுர் தான் அந்த வேலை திட்டத்தை செய்யுது சம்பூர்லேருந்து. அப்போ அது எங்களுக்கு திட்ட தெளிவாக எங்களுக்கு தெரியுது. நானும் புலனாய்வாளராக இருந்தேனா, நானும் வந்து இப்போ 1991லேருந்து யுத்தம் முடியும் காலைக்கும் நான் திருவண்ணாமலை மாவட்டம் நான் புலனாய்வாளராக இருந்தேன். நீதன்மன்ற தலைமையிலேருந்து கவிழ் மாண்ட தலைமையிலேருந்து அம்மாண்டிருந்து சகல முட்டியும் பிறகு புலனாய்வாளராக இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு ஆக்களை பார்த்தாலும் தெரியும். அப்போ இந்த சூத்திரதாரியாக இருக்கிற பசிர். அப்போ இன்றைக்கு சம்பூரில் ஒவ்வொரு போராளியும் ஒவ்வொரு மக்களையும் குழப்பி கொண்டு ஒவ்வொரு வீடு விடா போகுது. வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிடுது பசிர். அப்போ பசிர் ரெண்டாவது ஒரு ஆமி சீயடி ஏன்னா இராணுவ பொலிஸ் சீயடின்றா ஒரு தமிழில் ஒவ்வொரு ஆக்களை வீட்டு வழியும் உள்ளுக்கு அவருக்கு வேலை இல்லை. அப்போ எங்களோட இனமும் இன்னும் விளங்கிக் கொள்ளலையே. இன்றைக்கு ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு சிஎடியை நம்பலாம், ஆனால் இஸ்லாமிய இனத்தை அந்த எல்லாரையும் இல்லை. இப்போ பசுரப்பு உண்டால நம்பல, அவங்கள ரெண்டு பக்கம் ஆட்டமாக குத்துறாங்க. இப்போ ஆனால் அப்படியே நான் இதை வன்மையாக பசுருக்கு நான் இப்போ நிச்சயமாக எங்களோட போராளி பொருளாளர் ஒரு பயத்தில் அச்சுறுத்தலில் இன்றைக்கு தான் இந்த கட்சியை விட்டு நிற்கப்படுறேன் நின்றுக்கார். இதுக்குரிய பதில் வந்து எனக்கு சம்பூர் போலீஸ் சொல்லணும். என்ன காரணம், என்ன விசாரிச்சு, என்ன இதுக்காக போனது, எங்களோட கட்சி தலைமை அனுமதி இல்லாமல் எங்களோட பொருளாளரை போய் அச்சுறுத்தியதுக்கு உரிய காரணம் சம்பூர் போலீஸ் பசுர் உட்பட ஓவிச்சின்னு சொல்லணும் எங்களுக்கு.